ரோடு மட்டும் இல்லைண்ணா. ஆ சொல்லுங்க. நம்ம வாங்கும்போது 44 அடி. ஆ நீங்க வாங்குனீங்க அப்படியா? இப்ப ஆள பிடிச்சிருக்கீங்க. அந்த ஓரத்துல ஒரு சைடு போர்ல தண்ணி முழுந்துட்டு இருக்கு. எத்தனை அடியில போட்டீங்க? செப்டம்பர் அக்டோபர் 3 வாரம் வரைக்கும் வாட்டர் லெவல் கீழே குறைஞ்சிட்டே போகும். அக்டோபர் லாஸ்ட் வீக்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். நமக்கு ஜனவரி மாசம் பீக்ல இருக்கும், வாட்டர் லெவல் மேல வந்துடும். இன்னொரு சைடு போர் இப்படி போட்டோம், சரி, அதுல வந்து கொஞ்சம் கசிவு இருக்கு ஓரளவுக்கு. அப்புறம் இங்க ஒரு போர் ஸ்ட்ரைட்டா ஒண்ணு போட்டோம், இங்க ஒண்ணு போட்டோம். எல்லாத்துக்கும் வருது, சொட்டு சொட்டுதான் இருக்கு. இங்க ஆக்சுவலா வந்து முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு போர், நீங்க நிக்கிற இடத்துல ஒரு கை போர் போட்டு அதை வச்சுதான் முந்திரி காடா இருந்தது. முந்திரி அதான் கம்பு வச்சிருக்காங்களா, அந்த இது கல் வச்சிருக்காங்களே, அதனால முந்திரி தான் போட்டிருப்பாங்க. இது பஞ்சாயத்து புத்தபஞ்சான் துல்கப்பட்டி ஏரியானா? இங்கே நம்ம ஏரியாவில் மேடு ஒரு சரம் கிழக்கு மேற்கு இருக்கும், கிழக்க கொஞ்சம் சரிவாக போட்டிருப்போம், ஒரு மேடு போயிட்டே இருக்கும். இந்த தலை இது இருக்கு புத்தபஞ்சான், அந்த வழியாக வரக்கூடிய ஒரு மேடு அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள சிரிகள் பாரு, தண்ணி அதில் தான் நிறைய வரும். இந்த சரிவு பள்ளத்தில் உள்ளது போல கருங்கல் இந்த மாதிரி கடின பறவை வந்துடும், இதில் பெரும்பாலும் வராது. நீங்கள் இந்த கல் கீழே அடிச்சிங்கல்ல பாரு, இது முறிஞ்சுது. இல்ல இல்ல அது வேண்டாம் வேண்டாம், அது தேவையில்லை. முறிவுனா பிளவா இருந்துச்சா? மணல் வேற கலரா இருந்துச்சு. இந்த கருங்கலுக்கு இடையில அப்படி கிடந்துச்சு. எத்தனை அடிக்கல? எத்தனை அடிக்கல? மேல இருந்து அப்படியே இருக்கு. சரி, அந்த இதை பார்ப்போம். அது எத்தனை அடி ஆழம்? அது வந்து பம்பு கடிவுட்டு இப்போதைக்கு இது ஆழம் எவ்வளவு இருக்கு? 60 அடி. இந்த பாறை எத்தனை அடி கிலோ? இந்த பாறை ஒரு சைடு மட்டும், ஒரு சைடுல மட்டும், அது இந்த சைடும் இந்த சைடும் பாறை, கூட வந்து மணல் மாதிரி. வேற எங்கேயாவது ஆழம போனா பிடிச்சிடலாம். நம்ம பவுண்டரி இங்க எதோட முடியுது சார். இந்த கல் வெள்ள கல்லு இந்த மாதிரி இந்த நேரம் இருக்கும். ஒரு வாவுல கிடக்கு, கொஞ்சம் அதாவது இது இங்க நீங்க போட்டதுனால உங்களுக்கு பெரிய அளவுல பிரயோஜனம் கிடையாது. தண்ணி இது எங்க இருந்து வரும்? இது வந்து நம்ம கிணறுக்கு போறதுக்கு காரணம் பாருங்க, அங்கிருந்தா பாறக்கொடி வரும், அதனால நமக்கு அந்த பக்கம் தான் கிடக்கணும்.
இதனால நமக்கு பெரிய அளவில் பிரயோஜனம் இல்லை, இந்த போகிறது கொஞ்சம் பிரயோஜனம் கொடுக்கும். ஒரே பாறை அதாவது இயற்கையான கசிவா அவன் லாரிக்காரங்க இருக்காரங்க விட்டாங்களா? அப்படியா? சரி, இந்த ரெண்டு போரு, இந்த ரெண்டு போரு கிணறு அவ்வளவுதானா? வெளியே வராது போல அந்த ஈரத்தோட கட்டி கட்டியா வந்து ஒரு 125 அடியில வந்து விழுந்தது. ஒரு 420 அடி ஒரு சேக்காச்சு. இங்க பாருங்க, இது வந்து போர் சைட் இல்லக்கேரியா, போர் சைட்டு எஸ்ஐ ஓட்டு, இது சயின்ஸ் கிராஜுவேட் தான் தெரியும், சிலிக்கன் டை ஆக்சைடு தான் உள்ள அந்த மணல், நம்ம சாதாரணமாக மணல் தான். இந்த இதில் வந்து தண்ணி கண்டிப்பாக டேஸ்டாக இருக்கும், ஏறக்குறைய ஆத்தனி மாதிரி டேஸ்டாக இருக்கும். ஏன்னா கிளே கண்டில் கால்சியம் பொட்டாசியம் கிடையாது. ஆனால் பாறை, இந்த பாறை எத்தனை வர ஆரம்பிச்சது? இது ஃபுல்லாகவே தான் சார், மேலேருந்தேவா? இப்போ 40 ஒரு 20 அடியிலேருந்து இதுதான் கருங்கல் பாறை வந்துட்டு. நம்ம இடத்துல உயரமான மேடான பரம்பு எங்க இருக்கு? அந்த இருக்கு, அதான் தெரியுது, அந்த சைட்ல தான் தண்ணி நிறைய வரும். நம்ம இடம் இங்க தோட முடியுதோ? இடத்துல பெரும்பாலான பகுதி வந்து கண்டிதான், அதாவது சார்னா கேட்டுன்னு சொல்லக்கூடிய பாறைகள் தான் இருக்குது. அந்த பகுதி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு குவார்ட் சைட் இருக்கக்கூடிய அடுத்த குவார்ட் சைட்டும் சார்னா கேட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த குவார்ட் சைட்டு வந்து நார்த்து 55 டிகிரி வெஸ்ட்டுங்கிற டைரக்ஷனில் இருக்கும். அது அதனுடைய டீப் சைட்டில் வந்து பாறை சரிவுங்கிற இடத்துல வந்து ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இவங்களுக்கு அதிகபட்ச நிலத்தடி நீர் வளம் உள்ள பகுதி இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த இடத்த நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன், ஆய்வு பண்ணி செய்ய பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த மத்தியில் ஆமாம் இந்த இடத்த கொடி இருக்கா? ரெண்டு பேரும் கொண்டீங்க, அந்த வயர் அங்கே அப்போ அடிக்கணும் போட்டோம்.